எல்லா மாஸ்க்கும் மாஸ்க் இல்லைங்க. இஎன் சர்டிஃபிகேஷன் உள்ள குபேர் மாஸ்கை யூஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸில் மாஸ்க் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா முழுக்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு 50 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணோம்னா 75 ரூபீஸ்க்கு கூப்பன் தராங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குபேர் மாஸ்கை யூஸ் பண்ணுங்க, சேஃப் ஆயிருங்க. சென்னையில் பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க. பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள். காண்டாக்ட் 9600096578. ஃப்ரெண்ட்ஷிப் மூவில லாஸ்ட்ல என்ன பண்றாங்க? சும்மா இருக்காங்க. எப்படி இருக்கனா இப்ப எனக்கே ஒரு மாதிரி என்ன நம்புறாங்களா இல்ல ஏமாத்துறாங்களா என்ன? ட்ரெய்லர் பாக்கும் போதோ இப்ப டீசர் வரும் போதோ ஐயோ தெரியல. பாருங்க பாருங்க, தெளிவா பார்த்தே சொல்லுங்க. நீங்க இந்த கேம்ல ஜெயிச்சதுனால வந்து நீங்க எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போறீங்களா? இல்ல அந்த என்னமோ பலமா யோசிக்கிறாங்க போல. கண்ணாடி அடைச்சு உடைக்கணும் போல இருக்கு. இப்ப கூட பெருமைப்படுறீங்க இல்லையா? பட் இந்த ஷோ வந்து நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் கோவிந்தராஜ். இன்னைக்கு நம்ம கூட தில்முழு ஷோவில் வந்து யார் இருக்கா அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்மியா இருக்கு. கடைசியா வந்து பிக் பாஸ்ல பார்த்தது லாஸ்ட்லி அவங்க தான் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி ஷோ. Thank you. Okay. So, first, வந்து ஒரு நியூஸ் ஆங்கர், அப்புறம் பிக் பாஸ், இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த ட்ராவல் ஓகே, அந்த ட்ராவல் இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கு? எஸ் லாஸ்ட்லியா நீ வந்துடி அப்படி இருக்கா? அப்பாடா ஒரு வழியாக வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா அப்படி இருக்கா? எப்படி இருக்குன்னா இன்னும் வந்து நல்லா பண்ணணுமே அப்படி இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், அடுத்து நமக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோமா இல்லாட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, சோ அந்த டென்ஷன் தான் இப்போ இருக்கு. ஜாஸ்தியா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்ந்து ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி தான் வந்து சரி நம்ம ட்ரை பண்றோம்னு இருக்கோம், இப்போ ஐயோ ஹிட் ஆயிடுச்சுன்னா இன்னும் அதை விட பெட்டரா பண்ணோம் அப்படின்னு இருக்கு. பர்சனலா எனக்கே சொல்றேன், நடிக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ அது எப்படி இருக்கும்னு எனக்கே பாக்கணும்னு இருக்கு. நான் இன்னும் படம் ஃபுல்லா பாக்கல, ஸோ அதனால நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்க. டேக்ல ஏதாவது வந்து பயந்தீங்களா? ஐயோ நல்லா நடிச்சிருக்கேனா, எப்படி இருக்கு, ஓகே பண்றாங்களா எல்லாம்? நான் வந்து கேட்பேன், சார் இது உண்மையிலே ஓகே தானா அப்படின்னு. ஆ ஓகேம்மா, இல்லைன்னா திரும்ப போகலாம். இல்லை ஓகே, இது ஓகே அப்படின்னு. அப்போ எனக்கே ஒரு மாதிரி டவுட், என்ன நம்புறாங்களா ஏமாத்துறாங்களா என்ன? ட்ரெய்லர் பார்க்கும்போதோ இப்போ டீசர் வரும்போதோ ஓகே இந்த சீனை நம்ம இதை விட நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாமோ இப்படி அந்த மாதிரி தான் தோணிகிட்டே இருக்கு. சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் மூவி என்னதால இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஸோ அதை எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி சாண்டி நினைக்கிறேன்.
ஐயோ இன்ன கொடுக்கலாம் வாய குடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிட கூடாதா சாமி சரி இப்போ வந்து நீங்க கேமரா பார்த்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயினோட டயலாக் பொண்ணுங்க சொன்ன டயலாக் வந்து சொல்லி காட்டும் பிடிச்ச ஹீரோயின் பார்த்திருப்பேன் ஆனா அவங்க என்ன டயலாக் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு படத்துல கியூட்டாவோ இல்லனா ஏதாவது சீரியஸாவோ ஏதாவது ஓகே ஜோதிகா டயலாக் அது சொல்லிடலாம் நீ பார்த்து நீ பார்த்து நீ வந்து பத்து நிமிஷம் கூட ஆகல ஆனா நூறு வாட்டி நீ பார்த்துட்ட அப்பாடா ஐயோ ஓகே எப்படியோ வந்து டேரையும் முடிச்சாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் படம் ஸோ இந்த படம் வந்து எப்படி வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது இருக்கும்ல நான் ஓகே ஃபைன் நான் ஹீரோயின் என்ன ரோல் நான் எப்படி நடிக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா எனக்கு நடிப்பு தெரியுமானே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியலன்னு ஃபர்ஸ்ட் டைம் உங்க வந்து அந்த ரியாக்ஷன் என்ன வருச்சு அப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய ஸ்டோரிஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்போ வந்துட்டு இவங்க வந்து பேசும்போது சொன்னது இந்த கேரக்டர் வந்துட்டு உன்ன மாதிரி நீ பண்ணா போதுமா அந்த மாதிரி தான் இந்த கதை இருந்தது அவங்க சொல்லும் போது வந்து எனக்கு ரிலேட் பண்ணிக்க கூடிய மாதிரி இருந்தது அப்போ ஓகே நம்மளால இது ஓகே 100% பண்ண முடியாதுதான் ஏன்னா எனக்கு தெரியாது நான் இனிமே தான் கத்துக்க போறேன் ஓகே ஒரு 50% வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுவுமே ட்ரை பண்ணாம நம்ம முடிவு பண்றது தப்பு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்னதான் அப்ரோச் பண்ணி கதை சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் சார் பாஜி சார் எல்லாமே உள்ளே வந்தாங்க ஸோ சொல்லும்போது நான் தான் இந்த சீனில் இருந்தேன் சரி ஓகே நம்ம வந்து இந்த ரிஸ்க்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் ஒவ்வொருத்தரும் உள்ளே வருவார் சார் அர்ஜுன் சார் இருக்காரா பாஜி சார் உள்ள வராரு அந்த எக்ஸைட்மென்ட் இருந்துச்சு இல்ல கண்டிப்பா இருந்தது அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் மூவில இவங்க எல்லாமே இருக்காங்க இவங்க கூட நானும் வந்துட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன் அப்படினு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாஜி சார் வர்றதா ரொம்ப சர்ப்ரைஸா வச்சிருந்தாங்க ஒருத்தர் வர்றாங்க ஒருத்தங்க வர்றாங்க நான் யாரு எனக்கு இந்த சர்ப்ரைஸே பிடிக்காது சொல்லி தொலைங்கப்பா யாரு அப்படினா அதுக்கு அப்புறம் சொன்னாங்க இப்படி பாஜி சார் வராங்க அப்படினு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த போஸ்டர்ல எல்லாம் நல்லா பப்ளியா இருக்கீங்க டீசர்ல இப்ப இழைச்சிட்டீங்க இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே ஆமா இழைச்சிட்டீங்க இந்த நான் படத்துக்காக இழைச்சிருக்கேன் அந்த மாதிரியா இல்ல எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது சோ எனக்கு கம்மி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தது நான் எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன்னா எனக்கு இதை விட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இப்போ வந்து நம்ம ஸ்கிரீன்ல இருக்கும்போது எல்லா கேரக்டருக்குமே செட் ஆகாது அண்ட் காஸ்டியூம்ஸ் வந்து எல்லா காஸ்டியூமே நம்மளால போட முடியாது சோ அதுக்காக வெயிட் கம்மி பண்ணேன் அவ்வளவுதான் அதனாலதான் வேற எந்த ஸ்பெஷல் ரீசன் இல்ல பரவாயில்ல ஓப்பனா சுத்துக்கிறாங்க இந்த மத்த ஹீரோயின்ஸ் மாதிரி எஸ் நான் இந்த படத்துக்கு ஒரு 5 kg லாஸ் பண்ணேன் இல்லாம ஓகே சூப்பர் சோ வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின படம் அப்படிங்கறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஒரு 4-5 கேள்வி என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நான் எல்லா இன்டர்வியூலயும் சொன்னேன் சோ என்ன சொல்லாத ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்றேன் ஒரு 4 பேர் அவங்க 4 பேருமே சிப்லிங்ஸ் அவங்க அக்கா தான் என்னோட ஃப்ரெண்டு திவ்யா அக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தங்கச்சி விதூர் சுதர்சுரம் நாங்கள் 4 பேர் நான் வந்து கிளம்புல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே ஒண்டா தான் இருந்தோம் ஸோ இது எதுவுமே ஸ்டார்ட் ஆகாமல் இருந்த டைம்ல இந்தியாவுக்கு நம்ம எப்படி வருவோம் நம்ம வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தான் என்னோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்போவுமே நடக்கும்க்கா இது கண்டிப்பாக நடக்கும் 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 ரெண்டு தம்பி அந்த தங்கச்சி அந்த அந்த அக்கா ஏய் நடக்கும் லாசி கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது நான் ஸ்ரீலங்காவில் இருந்தப்போ இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கால் பண்ணி என்னோட பேசியிருந்தாங்க இப்படி இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும்போது நான் இவங்க கூட தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன் அந்த டைமில் வந்துட்டு அவங்க சொன்னது அந்த ரெண்டு தம்பியில் ஒருத்தங்க வந்து எனக்கு ஒரு பெரிய மெசேஜ் போட்டிருந்தாங்க அக்கா நம்ம வந்து ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ வந்து பேசியிருக்கோம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும்போது வந்து நீங்கள் அதை ஆப்ஷனாக வைக்கிறது ரொம்ப தப்பு ஸோ வந்து நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த படம்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அவங்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் தான்
என்னோட லைஃப்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப லாயலான ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்கால இருக்காங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு லண்டன்ல இருக்க, ஒரு 20 இயர்ஸா ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரதினி அப்படி கொஞ்சம் பேர், அவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் ஒரு ஃப்ரெண்டால் தான் நான் இந்தியா வந்தேன், இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் என்னோட ஒருத்தர் வெளியில இப்ப கூட இருந்தார்ல, அவர் ஒரு ஃப்ரெண்டு. இந்த ஒர்க்ல எல்லாத்துலயுமே எனக்கு ஹெல்ப் பண்றவர் அவர் தான். அவர் இல்லைனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்ன சுத்தி, ரொம்ப லாயலான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி மெமரிஸ் அப்படிங்கும் போது, நீங்க ரொம்ப நாள் ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் பேசாமலாம் இருந்திருக்கீங்களா? ஆ, ஒரு ஃப்ரெண்டோட வந்து அது ரொம்ப சின்ன வயசுனா, ஒரு 10th 11th படிக்கோ, 10th 9th எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை. ஏதோ சண்டே ஆயிடுச்சு, வந்து ஒரு விஷயம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப அழுதேன், ரொம்ப, ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும் ஸ்கூல். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா திட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அந்த டைம்ல அவ கூட நான் பேசாம விட்டுட்டேன். பேசாம விட்டு அவள் வந்து ஸ்கூலில் வந்து பேசலாம் ட்ரை பண்ணா. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ பேசாமலே நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் நானே அவள் கூட பேசினேன். நானே அவள் கூட பேசி அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி கொஞ்ச நாள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவள் இப்போ இல்லை. ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சடனாக ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பார்க்கும்போது அவ இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு, அந்த டைமில் வந்து நம்ம பேசியிருக்கலாம் அந்த மாதிரி இருந்து. சாரி, அவன் கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக பெருமை. கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு ரொம்ப, நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம், ஒரு 7th நான் நினைக்கிறேன், ஒரு 10th 11th அப்படியே 5 பேர் ஒரே மாதிரி இருப்போம், ஒரே ஹைட்டு, ஒரே மாதிரி பார்த்து அப்படியே கேங்கு சிஸ்டர்ஸா அப்படின்னு எல்லாரும். இந்த லாஸ்ட்லயே அட கேங் தான் அது, அந்த மாதிரி திட்டிட்டே இருப்பாங்க போற நேரம். எல்லாம் பண்றது அவங்க தான் அந்த மாதிரி. கட் அடிச்சுட்டு எல்லாம் படத்துக்கு போயிருக்கீங்களா? வீட்டுல படத்துக்கே, எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல தியேட்டர் இருக்குங்க. இது எங்க ஸ்கூல்னா அதுக்கு பக்கத்துலயே தியேட்டர், கேட்டை விட்டு வெளில வந்தது தியேட்டர் தான். எங்களோட ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ கட் அடிச்சுட்டுலாம் வாய்ப்பே இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க ஸ்கூல், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ அடுத்த செக்மெண்ட் இஸ் ரேபிட் ஃபயர். இப்போ வந்து நான் வரிசையா கேள்விகளை கேட்பேன், நீங்க டக் டக் டக்னு பதில் சொல்லணும். ஆனா போய் சொல்லணும். ரொம்ப கஷ்டம், போய் சொல்லணும். ஆ சரி, போய் சொல்லணும். ஓகே, ஸோ போய் சொல்லணும். எதுக்கு கேள்வி கேக்குறீங்க, போய் சொல்லணும். ஓகே, ஓகேவா? யுவர் ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். காலையில என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிரியாணி சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் மூவில லாஸ்ட்ல என்ன பண்றாங்க? சும்மா இருக்காங்க, சும்மா இருக்காங்க, சும்மா போய் சொல்லுவாங்க, சும்மா இருக்காங்க, ஒண்ணும் பண்றது இல்ல. ஏன் லேசி கேர்ள்? லேசி கேர்ள். ஓகே, ஏன் டூத் பேஸ்ட் எல்லாம் சாப்பிடுறீங்களா? ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நான் எந்த டூத் பேஸ்ட் பிடிக்கும்? இப்போ வந்து நம்ம ப்ரமோஷன் பண்றோமா டூத் பேஸ்ட்? இல்ல இல்ல, பிராண்ட். ஓகே, விட்டுருங்க. மெலடி ஏன் அவ்வளவு சாக்லேட்டியா இருக்கு? அது வந்து ரொம்ப காரமா இருக்கு. ஓகே, மிளகால பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. மிளகால பண்ணிருக்காங்க. மூணாவது வாய்ப்பாடு சொல்லுங்க. மூணாம் வைப்பதா? அதான் 4, 6, 8, 9, 12, 1, 6, 8. ஓகே, ஏன் எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்தீங்க? இந்த ட்ரெஸ் பேர் என்ன? இது பேர் வந்து சாரி. சாரி. ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி தூங்குவீங்க? கண்ணை திறந்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே தூங்குவேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? கண்டு இதுக்கு என்ன சொல்ற, கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. சரி, ஓகே, விட்டுருங்க. கொசி ஏன் கடிக்குது? அதுக்கு வாய் இல்லை. லாஸ்ட்லி எனக்கு பிடிச்ச பழம்? அந்த டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட், செகப் கலர்ல. ஓகே, கிவ் மீ அ காம்ப்ளிமெண்ட். என்னமோ பலமா யோசிக்கிறாங்க போலே. இந்த டோன் ஜீன் நல்லா இல்ல. நல்லா இல்ல. இட்ஸ் ஓகே, சாரி. கிவ் மீ அ இன்சல்ட். கண்ணாடி அடிச்சு உடைக்கணும் போல இருக்கு. இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. ஃப்ரீ டைம்ல லாஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? படுத்து தூங்குவாங்க. படுத்து தூங்குவாங்க. ஓகே, ஃபைன். லாஸ்ட்லியா கிட்ட பெருமையான ஒரு பழக்கம் அப்படின்னு நான் பெருமைப்படுறேன். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பெருமைப்படுறீங்க இல்லையா? பெருமைப்படுற ஒரு விஷயம் இல்ல. ஓகே, ஃபைன். அந்த சிரிப்பை நான் கேட்க முடியல அதனால. ஓகே, ஃபைன், சூப்பர். ரவுண்ட் முடிஞ்சு. யே, எஸ். என்ன இப்படி கேளு? எப்படி ரவுண்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, நல்லா இருந்தது. ஓகே, ஃபைன். நீங்க போய் சொல்ல சொன்னீங்க, அத கொஞ்சம் லேட்டா சொன்னதுனால உங்களுக்கு ஒரு டாஸ்க். அப்படியா? ஓகே,
என்ன பாவம் பண்ணி புட்டோம், எங்களை குத்தம் சொல்றீங்க, சமந்தான பேச வந்தா பழைய குப்பைய அல்றீங்க, ஆனங்க பெண்ணெண்ணங்க எல்லாருமே இங்க ஓரெண்ணங்க, ஆனங்க பெண்ணெண்ணங்க எல்லாருமே இங்க ஓரெண்ணங்க, உங்க கண்ணத்தா திறந்து பாருங்க, உங்க கூட வந்து நிக்கிறதும் பொண்ணு தானுங்க, உங்க கண்ணத்தா திறந்து பாருங்க, உங்க கூட வந்து நிக்கிறதும் பொண்ணு தானுங்க, because we are the boys, because we are the boys. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வி ஆர் தி பாய்ஸ் கூட இன்னும் வந்து டச்ல இருக்கீங்களா? வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. ஆனா பேசுறாங்க அபியும் நானும் ரொம்ப, நான் அதான் உள்ள பார்த்தேன்னா இதேதான் அபிய வெளியிலயும் நான் பார்த்தேன், ரொம்ப கேர் பண்ணிப்பா எங்க பார்த்தாலும். லாஸ்ட் டைம் கூட இப்போ நம்ம விஜய் டிவி ஷூட்ல மீட் பண்ணோம், அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்டா. ஸோ அபி, தர்ஷ், சாண்டி, அப்புறம் முகேனி எப்பயாவது ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். கவின்லாம் வந்து இல்லை, நாங்கள் பேசிக்கிறது இல்லை. ஆஃப்டர் பிக் பாஸ் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. வெரி தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன். ஸோ இந்த படத்தில் வந்து அர்ஜுன் சார் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரார் அப்படின்னும் போது நீங்கள் அவர் செட்டில் எப்படி இருப்பார்? நாங்கள்லாம் வந்து படத்தில் பார்த்தா அடிச்சு ஏரில் பறக்க விடுறாரு, எவ்வளோ அவர் ஆம் சைடு. ஒரே ஒரு நாள் தான் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து ரொம்ப யங்காக இருந்தாங்க அண்ட் ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப டவுன் டு அர்த்தா ரொம்ப நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கம் டு பாஜி சார். ஸோ அவர் வந்து தமிழ் எல்லாம் வந்து ட்வீட் போட்டிருப்பார், நேரில் வந்து தமிழ் பேசுவாரா? இல்லை இல்லை, பாஜி சார் தமிழ் பேச மாட்டாங்க, பட் அவருக்கு புரியும், சில எல்லாம் புரியும். இதுனா கேட்பாரு என்னது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்பாங்க. ரெண்டு அவருக்கு புரியா எதுவும் புரியலன்னா மேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவார், திரும்ப சொல்ல சொல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலி, ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோம் பாஜி சார் கூட, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. எல்லாரு கூடயுமே ரொம்ப மிங்கிள் ஆகி இந்த சதீஷ் அப்புறம் பாலா அவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஏதாவது சொல்லிட்டு, சதீஷ் சொல்லி கொடுக்கறத வந்து ஸ்பாட்ல வந்து ஏதாவது சொல்லிட்டு, அவங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்க, சதீஷ் சதீஷ் அப்படி சதீஷும் அவர் தான் ரொம்ப நல்ல க்ளோஸ், நிறைய பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் பாஜி சார் இருக்கும் போதும். அப்பாவுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும், ப்ளஸ் அந்த கேரியர்லேயும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? முன்னாடி இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்கும், ஒரு பக்கம் ஒரு பயம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து எஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த பயத்தையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? பயம் வந்து எனக்கு அப்போது அந்த டைமில் வந்து பயமாக இருந்துச்சான்னு தெரியல, பட் இப்போது வந்து எனக்கு ஒரு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக நான் தான் என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறது யாருமே கிடையாது. நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பர்சனல் விஷயத்தால் எனக்கு மூவியே பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் வந்துட்டு ரொம்ப பர்சனலாக ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போனதால் எனக்கு அப்படியெல்லாம் ஆச்சு, மூவியே நீ பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்கும்போது நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லை நான் வந்து என்னோடய ஃபேமிலி பார்த்துக்கணும், எனக்கு வந்து இதை ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ என்ன நம்பி தான் என்னோடய ஃபேமிலி இருக்காங்கன்னு நான் அப்போ சொன்னேன். ஸோ அந்த சிச்சுவேஷன் இப்போ நடந்திருக்கு. இப்போ வந்து என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல நான் இல்லை, சப்போஸ் நான் ஒரு கட்டத்தில் நான் சப்போஸ் இல்லை, நான் வந்து டிஸப்பியர் ஆகிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்க யாரும் கிடையாது. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை வந்து நான் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு இப்போ நான் வந்து என்னோடய ஃபேமிலி இருக்கவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, பட் அப்படி சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் இருப்போமான்றதும் எனக்கு தெரியாது, இப்போ மட்டும் எனக்கு அது தெரியல. பட் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னாலே நான் இங்கே இருக்கேன், இந்த ஒர்க் பண்ணுறேன்ன்றதால தான். ஸோ அது வந்து ஒரு பயமும் இருக்குது, அதில் வந்து பதட்டமும் இருக்குது. இது வந்து எந்தளவு தூரம் சரியாக போகும்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். என்னை நம்பி தான் எல்லாமே இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு தெரியல. இந்த விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் கேட்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த பதில். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷோ வந்து எல்லார்கிட்டையுமே கேட்குறது, இந்த பொய் சொல்ற செக்மெண்ட்லாம் இருக்கிறதுனால இந்த ஷோவை பற்றி ஒரு பொய்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த ஷோவை பற்றி ஒரு நாலு பொய் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினச்சேன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அந்த க்வெஸ்சன் இப்படி அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் இந்த ஷோ வந்து நல்லா இல்லை. நல்லா இல்லை ஏன்னா
ப்ராப்பராக சில விஷயம்லாம் கேட்டதால இந்த ஷோ நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை ஓகே நிறைய போய் சொல்லிட்டேன் ஓகே சூப்பர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பை பை